ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அண்ட் இந்துஜா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் பார்க்கிங். டிசம்பர் 1st இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ப்ரமோட் பண்ற விதமா ஹரிஷ் கல்யாண் அண்ட் இந்துஜா ரெண்டு பேருமே பிக் பாஸ்க்கு போயிருந்தாங்க. இந்துஜாவை பார்த்ததுக்கு அப்புறமா பூர்ணிமா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. சோ அவங்க கிட்ட பேசவும் ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்துஜா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இக்னோர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்னப்பா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பூர்ணிமா ஹவுஸ்மேட்ஸ் 9 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், எங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப். அவள் வீட்டுக்கு நான் போவேன், ஏன் வீட்டுக்கு அவள் வருவா, அதே மாதிரி ஏன் இவ இப்படி பண்ணிட்டு போறான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா இந்துஜா பூர்ணிமா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் நிறைய வெளிவந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்களுக்கு எல்லாருமே என்னப்பா இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸா, இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க, அப்புறம் வந்து பூர்ணிமாவை இக்னோர் பண்ணாங்க இந்துஜா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வந்து பூர்ணிமாவை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்துஜா. ஒருவேளை பூர்ணிமாவோட செயல் பிடிக்காததுனாலதான் இந்துஜா வந்து இந்த மாதிரி பண்றாங்களா, அப்படி இல்லனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா அப்படின்னு பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில இந்துஜாவோட ஒரு போஸ்ட்னு ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு வருது. சோசியல் மீடியால அவங்க போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்துஜா அதை ஷேர் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, சரியான விஷயங்களை வந்து எந்த டைம்ல ஷேர் பண்றோமோ அது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டுக்கு வந்து கேப்ஷன் போட்டிருக்காங்க. இதை பார்த்த பலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணதை பத்தி தான் இவங்க பேசியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்துஜா வந்து 9 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பூர்ணிமா மாயா கஞ்சாடையில இந்துஜா பத்தி பேசுற விஷயமும் அந்த ஒரு வீடியோவும் ஷேர் ஆயிட்டு வருது. கைகையில பேசுறது வந்து பிக் பாஸ்ல கண்டிப்பா வந்து ரூல் பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி கமல் சார் கேட்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.